எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி அமாவாசை நன்னாள் அன்றைக்கி நம்ம வீடுகளில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சரி, இல்லை இறை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சரி, கட்டாயமாக செய்யவே கூடாத 5 முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அருளக்கூடிய இந்த ஆடி அமாவாசையான சிவசக்தி அமாவாசை நாளனைக்கு முன்னோர் வழிபாடு எப்படி மேற்கொள்ளணும், எந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கட்டாயமாக கடைபிடிக்கும் பொழுது முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறதுக்குண்டான முழு விளக்கப்பதிவை கொடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை நன்னாளனைக்கு நம்ம வீடுகளில் தங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி, இல்லை அடகில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை கல்லுப்பை வைத்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கப்பதிவும் கொடுத்துருக்குறேங்க. இரண்டு பதிவினுடைய லிங்கையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. மாதா மாதம் நமக்கு அமாவாசை திதி வந்தாலுமே இந்த வருடத்தில் வரக்கூடிய 3 முக்கியமான அமாவாசைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசைனால சொல்லுவோம். அப்படி அந்த விதத்தில் இந்த ஆடி அமாவாசை நன்னா நினைக்கி நம்ம வீடுகளில் இறை வழிபாடு மற்றும் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அளவில்லா பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே நம்ம நல்லவைகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்வதோடு சேர்த்து எந்த குறிப்பிட்ட தவறுகளையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் தான் அமாவாசை அப்படின்னு சொல்லி அழைப்போம். அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருவருமே ஒரே ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தால் இந்த குறிப்பிட்ட நாளில் இரு கிரகங்களினுடைய ஆதர்ஷன சக்தியானது அதிகப்படியாக இருக்கும். இதன் காரணமாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனித மூளையில் சில மாற்றங்கள் நிகழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால நம்ம மனசில் ஒரு சில நேரங்களில் கொந்தளிப்பு ஏற்படுவதற்கோ இல்லை சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆடி அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது காலை நேரத்தில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சரி, இல்லை நாள் முழுவதுமே இறை வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்திலேயும் சரி, மனதை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. சின்ன சின்ன ஆத்திரம் வரக்கூடிய விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கலாம், இல்லை நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்களால் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரலாம், இல்லை நம்ம வீட்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அது எதையுமே சிந்திக்காமல் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு இந்த அமாவாசையானது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு மனதை இறை வழிபாடுகளையும் முன்னோர் வழிபாடுகளையும் செலுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். காரணம் இல்லாம கோவப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதனால நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுல ஏதாவது ஒரு சில தொந்தரவுகளோ இல்ல மனதை ஒருநிலைப்படுத்துவதில் சில சிரமங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு தவறை நீங்க கண்டிப்பா செய்யாதீங்க. அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டில் முன்னோர்களுடைய திருவுருவப்படம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது காலை நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள், இப்ப பொதுவா சாதாரண நாட்கள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவர்கள் நம்மள நிறைய பேர் இருப்போம். அப்படி அந்த வழக்கம் இருக்கக்கூடியவர்கள் கூட காலை நேரத்தில் நீங்க முன்னோர்களுடைய படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வச்சுட்டு நீங்க துளசி இலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க துளசி இலைகள் கண்டிப்பா வைக்கலாம். அதுலேயும் கருந்துளசி கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்படி நம்ம மாலையிட்டு வழிபாடு மேற்கொள்வதோடு சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காலை நேரத்தில் விளக்கேற்றலாம் அப்படின்ற யோசனையோடு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க. அப்படி நம்ம செய்வது அப்படிங்கிறது தவறு. ஆனால் அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது முன்னோர்களுடைய படத்தை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது செய்யலாம். அதே மாதிரி வீட்டு பூஜை அறையில் நம்ம முன்னோர்களுடைய படம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக சுவாமி படங்களுக்கு இணையாக வைப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. சுவாமி படங்களுக்கு கீழே ஏதாவது ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கீழே வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கணும். எப்பயுமே முன்னோர்களுடைய படம் வந்து மேலே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கீழே நம்ம சுவாமி படத்துக்கு கீழே இருப்பது அப்படிங்கிறத தான் உறுதி செய்துக்கணும். இதையும் நீங்கள் மறந்துட வேண்டாம். அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நம்ம வீட்டு வாசலில் கோலமிடுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. ஏன்னா பசுஞ்சாணம் தெளித்து கோலமிடுவது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறைவனை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே செய்வோம். ஆனால் இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறதுக்குண்டான முயற்சி மேற்கொள்கிறோம் பார்த்தீங்களா. அப்படி அந்த சமயத்தில் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம முன்னோர்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சி செய்தால் கூட கண்டிப்பாக வீட்டு வாசலில் கோலம் இருக்கக்கூடிய காரணத்தால் திரும்பி செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால எக்காரணம் கொண்டும் நம்ம அமாவாசை நாளனைக்கு காலை நேரத்தில் வீட்டு வாசல்ல கோலம் போடுவது அப்படிங்கறத செய்யக்கூடாது. படையலிட்டு வழிபாடு அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுவதற்கு முன்பாக வீட்டு வாசல்ல பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போடுவதுங்கிற விஷயத்த செய்துக்கலாம். ஆனா எக்காரணம் கொண்டும் காலை நேரத்தில் கோலம் இடுவது அப்படிங்கறத செய்யாதீங்க.
அடுத்ததாக நான்காவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது முன்னோர்களுக்கு படையலிட்டு வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்வோம் பார்த்தீங்கன்னா. அப்படி நம்ம படையலிட்ட அந்த குறிப்பிட்ட உணவுலேருந்து தான் நம்ம காகத்திற்கு உணவாக எடுத்து வைப்பது அப்படிங்கிறது செய்யணும். நிறைய பேர் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய உணவு அனைத்தையுமே நம்ம காகத்திற்கு இலையில் போட்டு வைப்பது அப்படிங்கிறது செய்வாங்க. ஆனால் அப்படி செய்வது அப்படிங்கிறது தவறு. நம்ம படையலிட்ட அந்த இலையில் இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம காகத்திற்கு உணவாக வைப்பது, கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்துலேயுமே எடுத்து வச்சுட்டு அதை நம்ம காகத்திற்கு கொடுப்பது அப்படிங்கிறது செய்யலாம். கூட நம்ம உலர் திராட்சைகள் சேர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறது இன்னுமே விசேஷம். அதனால் மறந்துடாதீங்க, காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது கண்டிப்பாக சமையலறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்து வைக்கக்கூடாது, படையலிட்ட உணவுப் பொருட்களை மட்டும்தான் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நன்னாள் அன்னைக்கு காலை நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் தருவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. இதை பற்றின ஒரு விளக்கத்தையும் நான் ஆடி அமாவாசைக்குண்டான சிறப்புகளில் குறிப்பிட்டே சொல்லியிருக்கிறேன், எதனாலங்கிறதுக்குண்டான காரணமும் சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த பதிவை பார்க்கும் பொழுது பெண்களுக்கு எதனால் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாதுங்கிறதுக்குண்டான காரணம் புரியும். அடுத்ததாக ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை நாட்களில் கூடுமான வரைக்குமே கடினமான விஷயங்களை நம்ம கையாள்வது இல்லை புது முயற்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நன்னாள் அன்னைக்கு உடலில் ஏதாவது ஒரு சில காயங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய வீரியமானது அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தாலேயே கடினமான பொருட்களை கையாள்வது, ஏதாவது ஒரு சில புது முயற்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கள கேட்டு பாருங்கள், அமாவாசை நாள் இன்னைக்கு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆறுறதுக்கு காலதாமதமாகும் அப்படிங்கிற காரணத்தாலேயே இந்த அமாவாசை நாள் இன்னைக்கு இந்த மாதிரி கடினமான விஷயங்களை செய்வது இல்லை வலுவான பொருட்களை தூக்குவது அப்படிங்கிறதெல்லாம் செய்யவே கூடாது. அதனால் இதையும் நீங்கள் மறந்து போய் செஞ்சிடாதீங்க. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாள் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். அமாவாசை நாள் இன்னைக்கு கடைகளுக்கு திருஷ்டி எடுப்பது அந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே செய்யலாம். ஆனால் கடையினுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் கூடுமான வரைக்குமே தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஏதாவது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட நன்னாள் அன்னைக்கு செய்யாமல் நீங்கள் வரக்கூடிய வளர்ப்பிறை நாட்களில் செய்து கொள்வது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பு. அதே மாதிரி நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இந்த செயற்கை இருக்கக்கூடிய நாள், சூரியனும் சந்திரனும் செயற்கை இருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் கோபம் பதற்றம் இது அனைத்தையுமே தவிர்த்துக்கோங்க. உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ மௌன விரதம் இருப்பது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பு. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா முன்னோர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை நன்னாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சரி, இறை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சரி, கண்டிப்பாக செய்யவே கூடாத 5 முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவில் சொன்ன விஷயங்களை நீங்கள் மறந்து செஞ்சிடாதீங்க. மற்றபடி நீங்கள் ஆடி அமாவாசை நாள் அன்னைக்கு முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாடை சிறப்பாக மேற்கொண்டு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.